தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலையில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி சிவனை பார்ப்பதற்காக பல்லாயிரம் மக்கள்கள் இந்த ஏழுமலை கடந்து சிவன் தவம் இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஏழாவது மலை உச்சியில் ஒரு குகைக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற சிவன் அக்னி வாயு நீர் நிலம் ஆகாயம் பஞ்சபூதங்களும் அடங்கி ஒரே பிளேஸ் இந்த வெள்ளிங்கிரி மலை தான். இந்த வெள்ளிங்கிரி மலையில் நம்ம உடம்புல எப்படி ஏழு சக்கரம் அப்படி இருக்கா, அப்படி தலையில் இருக்கிற சக்கரம் அதே மாதிரி ஏழாவது சக்கரம்னு என்று சொல்லுவாங்க. இங்கே வந்து எல்லா அற்புதங்களும், நீங்கள் மேலே வந்து சிவனை நீ பார்ப்பதற்கு பல கஷ்டங்கள் பட்டு தான் நீங்கள் கடினமான ஒரு பயணத்தை தொடர்ச்சியாக வந்து இந்த சிவனை பார்ப்பதற்கு பார்த்த பிறகு நம் உடம்பில் இருக்கிற நோய் நொடி கஷ்டங்கள் களைப்புகள் எல்லாமே பறந்து போகும். அது மாதிரி ஒரு பிளேஸ்னால் இந்த வெள்ளிங்கிரி மலை. இந்த வெள்ளிங்கிரி மலையை வந்து எப்படி வருவதுன்னு ஆல்ரெடி பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம். அதை யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏழு மலையில் இருக்கிற சிவனை, நம்ம தவத்தில் இருக்கிற சிவன், தவம்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்து துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம மனசு வந்து தனியாக நம்ம தனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஏழாவது வெள்ளிங்கிரி மலையில் உச்சியில் வந்து உட்காந்ததால தான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் இங்கே வந்திருக்கார் இந்த சிவன். இதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கிளம்பலாம். கிளம்பும் போது பல ஆபத்தான சவாலான பிளேஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஏறும்போதோட இறங்கும் போது தான் பல கடினமான நடப்பயணம், நாம் எதிர்பார்க்காத ஒரு பிளேஸில் தீப்பற்றி எரியுறது, இது எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக வீடியோவில் ஃபுல் விவரமாக உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள். நல்லாயிருக்கும் வீடியோ, நீங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறோமா, ஏழு மலையில் உச்சியில் இருக்கிற சிவனை வந்து நம்ம கும்பிட்டு அடுத்து அப்படியே நம்ம கீழே இறங்குறோம். கீழே இறங்கும் போது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு கல் தூண் இருக்குல்ல, கல்லுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நந்தி சிலை மாதிரி தான் இருக்கும். தொலைவு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நந்தி சிலை, அது ஒரு சாமி தானே. அந்த நந்தி சிலையை நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பும் போது ஏறும் போது குச்சி இருக்குமா வேணாமா அப்படின்லாம் முக்கியம் இல்லை, இறங்கும் போது கன்ஃபார்ம் 100% குச்சி வேணும். குச்சி இருந்தால் மட்டுமே சேஃபான நம்ம ஒரு நடைப்பயணத்தை தொடங்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு 8:00 7:30 நம்ம வந்து இந்த நடைப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கீழே இறங்குறது. பட் முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது, ஏன்னா வெயில் வரும். இறங்கும் போது வந்து மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க, இறங்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம எப்படி போகிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் இப்போ ஆறாவது மலை உச்சியில் வந்து மணல் மாதிரி இருக்குல்ல, இங்கே பார்த்து இறங்கணும், ஏன்னா இங்கே வலிக்கு விழுந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காங்க இந்த ஏழாவது மலையில். அதெல்லாம் பார்த்துக்காங்க. இறங்கும் போது சேஃபாக நீங்கள் கூட கூப்பிட்டு வந்த சில்ட்ரன்ஸ், மோஸ்ட்லி இங்கே குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வராங்க, அந்த வீடியோவில் நான் காட்டுறேன். அவங்கெல்லாம் சேஃபாக நம்ம கூப்பிட்டு போகணும், ஏன்னா சிவனை நம்ம பார்த்துட்டோம். சிவன் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பொறுமையாக கீழே இறங்கி வீட்டுக்கு போய் சேர்றோம். இங்கே இருக்கிற பார்த்த வந்து பக்தர்கள்லாம் எல்லாமே இருக்காங்க, சிவனடிகார்கள். சிவனை நோக்கி பார்ப்பதற்காக இவ்வளோ, நான் உண்மையாக சொல்லுன்னா இவ்வளோ பேர் நம்ம வருவான்னு எதிர்பார்க்கல. போக போக நம்மளுக்கு இறங்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ குரோடான ஒரு பிளேஸ் இந்த வெள்ளிங்கிரி மலை. நம்ம இதில் பார்த்துருக்கோங்க ஆல்ரெடி திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி, பக்கத்து நடக்க முடியாது, அது மாதிரி ஒரு குரோடான ஒரு பிளேஸ் தான் இந்த வெள்ளிங்கிரி பயணம். இந்த வெள்ளிங்கிரி பயணம் இன்னொரு லாஸ்ட் மந்த் தான் இருக்குது, May 31 அன்றைக்கி தான் லாஸ்ட் டே. அதுக்குள்ளே இந்த வெள்ளிங்கிரி மலையை வந்து யாரெல்லாம் போகணும்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து இங்கே வனத்துறை வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிஃபோர் 30னா 28-27 அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்மள்கிட்ட லாஸ்ட் ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, நாங்கள் 28 போகிறோம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருந்தார், ஆனால் அந்த டைமில் வந்து கடை இருந்தாலும் இருக்கலாம், அந்த டைமில் போலீஸ் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் பண்ணலாம், நம்மளுக்கு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேஃபாக போயிட்டு வந்துடுங்க, சரிங்களா? தேங்க்யூ நண்பரே. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏழாவது மலை இறங்கும் போது நம்மளுக்கு இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு போக போக, ஆனால் போக போக லாஸ்ட்டாக இறங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ சவாலான ஒரு பிளேஸ் எல்லாத்தையும் சந்திக்க போகிறோம். இதுக்கு மேலே தான் இப்போ தான் நம்ம ஏழாவது மலையை வந்து இறங்கி வரும்போது ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டார். ஸ்பீடாக நடந்து வரும்போது வலிக்கு விழுந்து கீழே விழுந்து அவர் நடக்க முடியல, கால்லாம் பெரட்டி அவர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து மூலாம் கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள், எதனா இருந்தால் அவங்க
துணி இதை கட்டிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஒரு ஐதீகம் இருக்குது, ஓம் நமச்சிவாய். அது என்னான்ட்டு பார்க்கல. இப்போ வந்து நம்ம 7வது மலையை வந்து கடந்து கீழே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம 6வது மலையில் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த 6வது மலை ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு மலையும், அது இல்லாமல் ஒரு ஆண்டி சுனை. போன வீடியோவில் பார்த்தீங்களா, ஆண்டி சுனை மட்டும், ஆண்டி சுனை. இங்கே நீங்கள் போகும்போது குளிச்சுட்டு போகணும்லாம் இல்லை, இந்த அது இல்லாமல் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வந்தால் ஒரு உண்மையானது. நிறைய பேர் சொன்னாங்க, என் அம்மா ஊரில் இருக்கிற நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கால் கை எதுவுமே கழுவக்கூடாது, குளிக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தாம்பலத்தில் வச்சு உன்னோட காலை வந்து கழுவி அந்த தண்ணியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டு மேலேயும் வீட்டில் தீர்த்தமாக வச்சு யூஸ் பண்ணால் கோடி புண்ணியம் பெறும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம வில்லேஜ் சைடெலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அது உண்மை என்னன்னு தெரியல, பட் அது மாதிரி எல்லோரும் நிறைய பேர் பண்ணிகிட்டு வராங்க. நம்ம போகிறது ஆனால் கை கால் எதுவும் கழுவக்கூடாது, மூஞ்சி எதுவுமே கழுவக்கூடாது, அது போகலாம். அப்புறம் இன்னொரு முக்கியம், இந்த கொம்பு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, இந்த கம்பு. நம்ம 7 மலை ஏறக்குறைய ஒரு 13 hour 14 hour நம்மளுக்கு யூஸ் பண்ணுற அந்த கம்பு, கடைசியாக ஒரு நேரத்தில் வந்து குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி தூக்கி போட்டு போகிறாங்க. இதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 6வது மலையில் மேடு ஏறணும். நம்ம இது வரைக்கும் பள்ளம் தான் இறங்கின்னு வந்தோம், இப்போ வந்து மேடு. உண்மையாக சொன்னால் ஒரு சவாலான ஒரு பிளேஸ் தான் இது. இங்கே பாருங்கள், நடக்கிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ க்ரௌடான மக்கள் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு எலெக்ஷன் டைம்ன்றதால, எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து சனிக்கிழமையா, இந்த சனிக்கிழமை வந்து இவ்வளோ க்ரௌடு, யாரையும் வெயில் வந்துருச்சு, தண்ணி இல்லை, ரொம்ப களைப்பாக ஏற்படும். உண்மையாக சொல்லுன்னா, நான் வந்து நைட்டில் ஏறந்தால உண்மையே சொன்னால் எந்த கஷ்டமும் இல்லாமல் நைட்டில் வந்து ஃபுல்லாக வந்து பயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் பகலில் ஏறும்போது ஒரு சவால், கால் வைக்கும் போது கால் சுடும். நம்ம வெறுங்கால தான் நடந்து போகிறோம், கால் சுடும், வெயில் வேறு, எல்லா கஷ்டமும் நம்ம பட்டிருக்கோம். 6வது மலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ அழகாக, எவ்வளோ அற்புதமாக ஒரு பசுமையாக காட்சியளிக்கிறது. இதை வந்து நம்ம தூய்மைப்படுத்திகிட்டு இருக்காங்க, அதை வந்து தவிர்க்கணும். அங்கே பார்த்தீங்களா, அந்த உச்சிலிருந்து நம்ம இங்கே வரைக்கும் நடந்து வந்திருக்கோம். அந்த மைண்டு எனக்கு மாறி போயிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து நம்ம எப்படி நடந்து போகிறோம் இவ்வளோ தூரம், அதுதான் என் மைண்டு. ஏன்னா ரொம்ப தூரமாக நடக்கணுமா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு நடக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்லோவாக தான் போனோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரே கூட்டமாக தான் போயிட்டுருந்தோம். ஏதாவது யாருக்குனா ப்ராப்ளம் ஆயிருன்ட்டு பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடாக ஏறணும், ஸ்பீடாக போய்ட்டு உங்கள் ரெக்கார்டு பண்ணுறோம் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா அவங்க கூடயே போயிட்டு பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக ஆண்டவரை பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் வந்து ரிட்டர்ன் போகலாம், சரிங்களா? இங்கே ஒரு சமதள பகுதி தான் இருக்குது. இந்த சமதள பகுதி வந்து ஒரு நல்லாவே இருக்குது. உண்மை சொல்லணும்னா நம்ம வந்து கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி. அது இல்லாமல் ஏதோ ஒரு பக்தர் யாருன்னே தெரியல பற்ற வச்சு போயிட்டார், பார்த்தியா? இது அவிக்க முடியல, ரொம்ப பற்றிச்சு, எங்களால் முடியல. உண்மையாக சொல்லணும்னா அப்படியே ரொம்ப பற்றிட்டு இந்த காடெல்லாம் எரிய மாதிரி பார்த்தாங்க. அடுத்த நாள் ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க, ரொம்ப எரிஞ்ச மாதிரி. இது மாதிரி யாரும் பக்தர் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இந்த வெள்ளிங்கிரி பயணம் வரும்போது பீடி, சிகரெட்டு, தம்மு இது எதுவுமே குடிக்க வேணாம். ஏன்னா ஒரு தூய்மையாக இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துக்காங்க. இந்த 7 மலையே நம்ம வீட்டு மலை மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில், கேன் எல்லாமே அலோடுன்னு சொல்கிறதால தான் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி அலோடு பண்ணானா தான் இது மாதிரி ப்ராப்ளம் வரும். இங்கே பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் கீழே. உண்மையாக சொல்லணுன்னா வாட்டர் பாட்டில் தான் உண்மையாக அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து செக்கிங் கரெக்டாக பண்ணுறாங்க, இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வந்து இங்கே கடையில் வாங்குறது அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கடைக்கும் அது இல்லாமல் இங்கே நீங்கள் கிளம்பும் போது பேக்கில் போட்டு, வெயிட் இல்லைல்ல எம்டி வாட்டர் பாட்டில், அதை கீழே எடுத்துகிட்டு போய் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் வனத்துறைக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு சுற்றுச்சூழலை நாமளே பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உண்மையாக சொல்லுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல வந்து இறங்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து எத்தனை மலை முடிச்சிருக்கோம், 2 மலையும் முடிச்சிருக்கோமா. இது வந்து கீழே இறங்கும் போது 3வது மலை, ரொம்ப கஷ்டமாக, ஒன்றுமே முடியல, அவ்வளோ கஷ்டம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கால் வைக்கிற இடத்துல அப்படியே குத்து குத்துன்னு குத்துது. நம்ம முள்ளுலாம் எப்படி இருக்குல்ல, இங்கே முள்ளுலாம் இல்லை, பட் நம்ம கால் வந்து கீழே வைக்கவே முடியல. உண்மையாக சொல்லணும் அவ்வளோ கஷ்டமான ஒரு பிளேஸ். அப்படியே கல் நம்ம சமதளமாக இருந்தால் கூட போதும், ஸ்டெப்பு நம்மளுக்கு கால் வந்து இப்போயே ஏறக்குறைய ஒரு 10 மலை போயிட்டோம்.
ரொம்ப நேரமாக நடக்கிறோம், ஆல்ரெடி ஒரு 9-10 மணி நேரமாக நடக்கிறோம். கால் வலினா வலி செம்ம வலி, ஏன்னா நம்மளுக்கு புதிங்கால் கீழே இருக்குல்ல, அந்த பாட்டமில் இருக்கிற கால் வந்து கீழே வைக்க முடியலை. எது வச்சாலும் அப்படி கூச முள் மாதிரி குத்துது, ஊசி குத்துவாங்கள்ல அது மாதிரி குத்துது. ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக தான் போயிருந்தோம். எங்கள் கூட வந்தவங்க ரெண்டு பேர் ஷூ இது செப்பல்லாம் போட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை, பட் நம்மளுக்கு அது மாதிரி இல்லை. ரொம்ப கஷ்டமாக ஏதோ கீழே போய் இறங்கிடணும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிவிட்டு இந்த பயணத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அங்கங்கே உட்காந்து உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்து உட்காந்தா வந்தோம். உண்மையாக சொல்லணுன்னா கால் வலி செம்ம வலி, ஆனால் நடக்கும் போது நல்லாயிருக்கு, திருப்பி உட்காந்து ரெஸ்ட் எடுத்து திருப்பி கண்டினியூ பண்ணும்போது அந்த கால் வலி வருது. ஏண்டா உட்காந்தான்ட்டு அப்படியே மெதுவாக பொறுமையாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் அப்படியே பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இங்கே குட்டி பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க, நான் பார்த்தோம். அவங்களாம் எவ்வளோ ஸ்பீடாக இறங்குறாங்க தெரியுங்களா, அவங்களும் வெறுங்காலில் தான் இறங்குறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்மளே ஆச்சரியமாக பார்த்தோம், ஏன் இவ்வளோ அழகாக இறங்கிட்டுருக்காங்க. நம்ம அந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம். இங்கே வந்து இறங்குறதுக்கே கூட்டமாக அவ்வளோ பக்தர்கள் எல்லாமே இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா. ஆனால் இங்கே ஒவ்வொரு கடையில் வந்து ரேட்டு அதிகம்தான். உண்மையாக சொல்லணுன்னா கீழே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே இருந்து மேலே வரையும் எடுத்துகிட்டு வராங்கள்ல, அவங்களோட கஷ்டத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அது பார்க்குறேன் பார்த்தியா, ஒரு அண்ணா ஒரு மூட்டையில் எத்தனை கிலோ இருக்குதுன்னு தெரியல, ஒரு 30-40 கிலோ இருக்குமா, கீழே இருந்து மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்க. இவரெலாம் என்னன்னு சொல்லுவார், இவரெல்லாம் நம்மளுக்கோசரம் வாட்டர் பாட்டில், இந்த மக்கள் வராங்க இவங்களுக்கு வாட்டர் பாட்டில் அப்படின்ட்டு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸு ஜூஸு இது எல்லாமே எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ரேட்டு, இங்கே பார்த்தீங்களா இங்கே மாங்காய் எல்லாமே உப்பு உப்புன்றோம் புளியங்காய் புளியங்கான்றோம் சொல்கிற மாதிரி மாங்காய் நிறையா பொருள் இருக்குது. நீங்கள் என்னென்ன வேணுமா, காரமாக இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஜூஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பொறுமையாக போகலாம். ஒன்றும் அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் நம்மளை ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு பூச்சி சில்லி வண்டுன்னு சொல்லுவாங்களே, சில்லி வண்டு இந்த காடு ஃபுல்லாக சில்லி வண்டு, அப்படியே ரெண்டு காதை அடைச்சிட்டு போகிற மாதிரி காது செவுடான மாதிரி இந்த சில்லி வண்டு வந்து கத்திக்கிட்டே இருக்குது. எங்கே வரைக்கும், கீழே 1வது மலை போகிற வரைக்குமே. உண்மையாக சொன்னால் அவ்வளோ சவுண்டு, அந்த சவுண்டில் நேச்சுரலான ஒரு சவுண்டை நீங்கள் வந்து அப்படியே கேளுங்க. அந்த சவுண்டை நான் சவுண்டை வந்து நான் குறைச்சிருக்கேன். இங்கே பார்த்தியா எவ்வளோ வெயிட்டு சொல்லவே முடியல. வா நாமளாம் இவ்வளோ வெயிட், நம்ம நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம், இவரெல்லாம் எப்படி தூக்கிட்டு இவ்வளோ வெயிட் அங்கே பாரு. இவரெல்லாம் ஒரு ஆன்சாப் சல்யூட் போட்டு நம்ம அந்த பயணத்தை அப்படியே தொடங்குவோம். சில்லி வண்டு சில்லி வண்டுன்னு சொல்லுவாங்களே, பேசிகிட்டே இருக்கேன் இங்கே கத்திகிட்டே இருக்குது, சும்ம இரிட்டேட். ஒரு சைடு ஒரு சைடு ஆனால் நேச்சுரலாக ஒரு சவுண்டு, இது மாதிரி சவுண்ட்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீட் சைடில் இருக்கும்போது சில்லி வண்டு கத்தோம், நம்ம இப்போ வெளியில் ஒர்க் பண்ணுறதால இந்த மாதிரி சில்லி வண்டு சவுண்டெலாம் கேட்டதில்லை. இங்கே வந்து சில்லி வண்டு மட்டும்தான் கத்திகிட்ருக்கு, நம்ம பக்கத்தில் என்ன இருக்கிற பேசுகிறத கேட்கக்கூட முடியல, அவ்வளோ சவுண்டெலாம் சில்லி வண்டு கத்திகிட்ருக்கு. இந்த சில்லி வண்டு வந்து ஒரு நல்லா தான் இருக்குது, நம்ம காட்டில் ஒரு ஏதோ ஒரு சாங் பாடுற மாதிரியும் இந்த சில்லி வண்டு. இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இந்த பயணம் வந்து ஒரு நல்ல பயணமாக தான் இருக்குது. இது வரைக்கும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆகலை, நல்லபடியாக அந்த பயணத்தை முடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். ஆனால் பட் கால் வலி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ கால் வலி நம்மளுக்கு இருக்குது. இங்கே பார்த்தியா அவன் ஏசி ரூமில் சொர்க்கமாக படுத்திருப்பாங்க, ஆனால் அங்கே ஏசியை இந்த காடு வந்து ஒரு ஏசி மாதிரி தான், நம்ம களைப்பு எல்லாமே போகும் இந்த இடத்துல படுத்து நல்லா தூங்கி இந்த இயற்கை காற்றை நம்ம சுவாசிக்கணும்னா. இதான் பாம்பாட்டி சித்தர் குகை. நம்ம போகும்போது இருட்டில் பார்த்தோம்ல, நைட்டில் ட்ராவல் பண்ணதால் ஒழுங்காக பார்க்கல. இப்போ எல்லோரும் வேண்டிக்காங்க இந்த பாம்பாட்டி சித்தர், இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு போய் சேரணும் நம்மளோட ஒரு குறிக்கோளாக சிவனுக்கு நம்ம ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கோம், அதுபடி தான் நடக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவும் சேஃபாக அவங்கவும் சேஃபாக வரணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, கால் தான் அப்படியே ஊனி ஊனி எப்படி மெதுவாக போகிறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ காலம் அந்த வலிக்கும் பெயின் சொல்கிறதுக்கே முடியல. அந்த ஒரு அண்ணா பார்த்தீங்களா இங்கே நம்ம கூட வந்த கேங்கில் அப்படியே மெதுவாக நடந்து பொறுமையாக இந்த வெயிலில் ஏறுறாங்கல்ல, அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா, கல் அப்படியே சுடும் ஈட்டாக இருக்கும் வெயில் அதிகமாக அடிக்கும். அதனால் நம்ம நைட்டில் ஏறிட்டோம், ஒரு நல்லபடியாக ஒரு நல்லது தான் நைட்டில் ஏறினதால, பகலில் ஏறணுன்னா வாய்ப்பே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு 6 மணி நேரம் ஆனது இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் ஆகிருக்கும். அது இல்லாமல் மைண்டு மாறி இருக்கும், வெயில் இது மாதிரிலாம் போகணுமா கஷ்டப்பட்டுருக்கும், நைட்டில் எதுவுமே தெரியல பட் ஏறி முடிச்சிட்டோம். இறங்கும் போது நல்லபடியாக இறங்கணும், ஓம் நமச்சிவாயா.
இங்கே பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க சிவனை பார்ப்பதற்கு. இவ்வளோ பக்தர்களா நாம் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு. இவ்வளோ மக்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து இது கைத்தட்டி சுனை, கைத்தட்டினா இந்த சுனையிலேருந்து தண்ணி வரும் அப்படின்ட்டு காலகாலமாக சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சுனைக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா கீழே வந்து தண்ணி கிடைக்காது, இங்கே மேலே வந்து தண்ணி கிடைக்காதனால கீழே லைனில் எவ்வளோ லைனில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த தண்ணி மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு பைப் போட்டு மேலே அங்கங்கே ஒரு டேங்கில் தண்ணி வச்சாங்கன்னா இந்த வனத்துறைக்கு ஒரு மிக்க நன்றி, நம்மளோட வேண்டுகோள். இந்த வீடியோ வந்து வனத்துறை பார்த்தாங்கன்னா சார் இது மட்டும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா வர பக்தர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும். நம்ம சின்ன பைப் போட்டு ஒரு பம்ப் போட்டு கீழேருந்து தண்ணி மேலே ஒரு டேங்க் மாதிரி, இந்த டைமில் மட்டும் அந்த டேங்கை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பட் இந்த அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இதுவும் நம்ம பாதுகாக்கலாம். இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா மிக்க நன்றி. இந்த ட்ராவல் விஜய் வந்து ட்ராவல் விஜயோட ஒரு வேண்டுகோள், ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன டேங்க்கு, நம்ம பெரிய டேங்கில் இந்த பக்தர் வராங்களா இது மாதிரி இவங்களோட சின்ன சின்ன டேங்காக எடுத்துன்னு வந்து வச்சு இங்கே வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது இல்லாமல் இந்த சுனையிலேருந்து வர தண்ணியை எடுத்து சுனையிலேருந்து வர தண்ணியை கூட நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம் அந்த டேங்க்கில் ஸ்டோர். நம்ம வந்து இந்த சுனையோட தண்ணி வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு ஹெல்த்து அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கல, இந்த குட்டி பையனை நாங்கள் எங்கே பார்த்தோன்னா ஆறாவது மலையில் பார்த்தேன். தெரியாமல் கீழே விழுந்துட்டான், பயந்துட்டு அவங்க அப்பா ஜூஸ் தராரு குடிக்கல. நானும் என் ஃப்ரெண்டு வந்து சாக்லேட் கொடுத்தோம், மேங்கோ சாக்லேட் நிறைய சாக்லேட்லாம் கொடுத்தோம், வாங்கிட்டான். ஆனால் சிரிக்கவே இல்லை. பட் அவன் இந்த டைம் பாருங்கள் 6 வயசு தான் ஆகுது, 6 வயசா 7 வயசா சின்ன பையன்தான் நடந்து வரான். இந்த வந்து வழுக்கு பாறை, இதுதான் இந்த நம்ம ரெண்டாவது பாறை. அப்போ இது வந்தீங்கன்னா இன்னும் ஒரு பாறை தான் இருக்குது அப்படின்னு நினச்சிடும், இன்னும் ஒரு மலை தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனால் இதுவே நடக்க முடியல. இது போயிட்டே இருக்குது, சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே வேறு எவ்வளோ கஷ்டப்பட்டு வெறுங்கால நடந்து போகிறது தெரியுங்களா. அந்த ஈட்டு வேறு வந்துருச்சு, வெயில் இப்போ ஏறக்குறைய ஒரு 10 மணி ஆகும், அப்படியே இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த 2 மணி முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இதுதான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 11 மணி பக்கம் ஆகும், 10-11 மணி ஆகும், நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக. எல்லோரும் சொல்கிறாங்களே இந்த ரீல்ஸில் பார்த்துட்டு வந்தாங்கண்ணே, நாங்களும் அது மாதிரி தான் இந்த ரீல்ஸில் பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனால் நம்ம ஆல்ரெடி நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறையானா இல்லை கொஞ்சம், ஒவ்வொரு மலை பெங்களூரில் இருக்கிற ஒவ்வொரு ஹீல்ஸ்லாம் ஹீல்ஸ் ப்ளேஸ்லாம் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதான் நீங்கள் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ டேஞ்சரானலாம் இல்லை. அது ஒற்றை மலையால் உருவான ஒரு ஹீல்ஸ்லாம் இருக்குது, சிவகங்கை ஹீல்ஸ், நந்தி ஹீல்ஸு, நிறையா இருக்குது பெங்களூரில். இது மாதிரியான சின்ன சின்ன மலை தான், அது எல்லாத்தையும் நம்ம ஏறியிருக்கோம். ஆனால் இது மாதிரி ஒரு கண்டினியூவான ஒரு பிளேஸை வந்து ஏறினதில்லை, ஃபஸ்ட் டைம். இந்த வழுக்குப்பாறையில் பார்த்தீங்களா அப்படி ஆனால் நம்ம செதுக்கி வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டுலாம் வந்து தவி தவி போகணுன்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பாறையில் வந்து படிக்கட்டு செஞ்சுருக்காங்க, அதை வந்து நம்ம பார்த்து பொறுமையாக இறங்கி போகணும். இங்கே பாரு நம்மளுக்கு முன்னாடி பக்தர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, உண்மையாக சொல்ல பாரு, நடக்கிறதுக்கு வழியே இல்லை, ஏறுறவங்களுக்கும் வழி இல்லை. அது மாதிரி வந்து மக்கள் வந்து வந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைமில், இந்த சாட்டர்டே சண்டே போகாமல் ஃப்ரீ டைமில் போனீங்கன்னா நல்லபடியாக போயிட்டு வரலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு எல்லாரும் மக்களை பார்க்கணுன்னு வா. ஃபஸ்ட்டு மலைக்கு வந்துட்டோம், வெள்ளை விநாயகர் தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு பட்டியை இழுத்துட்டு இந்த பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் இந்த பயணம் இறங்கும் போது ஏறத்துக்கு 1 மணி நேரம் ஆச்சு, இறங்கிறதுக்கு அதோட 2x ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்த்தீங்களா, நாங்கள்லாம் அந்த வாட்டர் பாட்டில் அங்கேயே போடாமல், நாங்கள் ஸ்டிக்கரும் ஒட்டலை பட் வாட்டர் பாட்டில் அங்கேயே போடாமல் கீழே வரைக்கும் எட்டுன்னு வந்து போடலாம் அப்படின்ட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஒரு நினச்சிட்டு அவங்கவுங்க யூஸ் பண்ண பாட்டில் வந்து கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கீழே நம்ம போடணும் டஸ்ட்பினில். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கீழே போடுங்க. இந்த மலை இறங்கத்தான் ரொம்ப டேஞ்சரானது சொல்லி, இந்த மலை இறங்கிறதுக்குள்ளே நான் போதும் போதுன்னு நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கஷ்டமானது. ரொம்ப வேர்வனா வேர்வை, வெயிலுனா வெயில், தண்ணி இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிறது குளுக்கோஸ் பாக்கெட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த குளுக்கோஸ் பாக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கு நழிச்சு, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, இங்கே எங்கேயுமே தண்ணி கிடைக்காது, கடையே இல்லை இங்கே பக்கத்தில். இறங்கிடும் போது கால் வலி, ஒரு சைடு கால் வலி, வெயில், தண்ணி இல்லை, ரொம்ப சிரமம்தான் சொல்கிறதுக்கு வார்த்தையில், அவ்வளோனா கஷ்டம். ஆனால் இந்த ரீல்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, ஆல்ரெடி விட்டுட்டு போயிட்டோம்ல பாதியில், ரீல்ஸை பார்த்துட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், ரீல்ஸை பார்த்துட்டு போயிட்டு இந்த மலையை வந்து நான் பயணம் பண்ணோம் அப்படின்றவங்களாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அதில் நானும் ஒருத்தன் ரீல்ஸை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் போனோன்னு ஆசை, எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம வரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் வந்து இது மாதிரி டேஞ்சரான வீடியோ, இறங்குறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு யாருமே போடலை. நம்ம இது மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லும் போது தான் அவங்க புரிஞ்சு அவங்களோட உடம்பு வந்து ஹெல்த்தாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரணும். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 13 hours 12 hours எங்களுக்கே ஒரு 12 hours பக்கம் ட்ராவல் பண்ண போகிறோன்னு நினைக்கிறோம். ஏறத்துக்கு 6 மணி நேரம், இறங்குறதுக்கு 6 மணி நேரம். அவ்வளோ கஷ்டமான ஒரு பிளேஸில் நம்ம நடந்து போனோன்னா நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தாக இருக்கணும். எந்த நோய் நொடி இல்லாமல், ஹெல்த் ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல், நம்ம உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல். இங்கே வந்து எந்த ஹெல்த் இஷ்யூஸ் யாருமே இங்கே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அதான் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கூடமாக ஒரே கூட்டமாக நடந்து போங்க லைனாக. ஏன்னா இங்கே எது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் வரவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் அவளும் பண்ண மாட்டாங்களே. அப்படின்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே 10 பேரில் 3 பேர் வந்து ஃபஸ்ட்டே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்கள போய் வச்சுக்கிறோம் சரிங்களா. அவங்க 3 பேரும் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக 7 பேரும் பொறுமையாக நடந்து வந்து இந்த பயணத்தை வந்து ஜாலியாக, ஆனால் ஃபன் பண்ணிட்டு தான் ஜாலியாக வந்தோம். நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி டைம்லாம் வரலாம், ஏன்னா இங்கே 3 வருஷம் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வருஷம் வருஷம் இந்த பயணத்தை வந்த தொடங்கலாம். ஏன்னா இது மாதிரி யாருமே இல்லாத டைமில் வரணும். நம்ம வந்து ஒழுங்காக வீடியோவும் கவர் பண்ணலை. அது எனக்கு ஒரே வருத்தம்னா வெள்ளிங்கிரி ஆண்டவரை வந்து நான் வீடியோ கவர் பண்ணலை. எனக்கு அது ஒன்று மட்டும் தான் கஷ்டம், வேறு எந்த கஷ்டமும் இல்லை. பயணம் வந்து நல்லபடியாக நினைச்சதோட சிறப்பான ஒரு பயணத்தை வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா மனசார அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு வந்து நான் வந்து வணங்குறேன். சிவன் வந்து நம்ம கூட தான் இருக்கார். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலையை வந்து 7 மலை ஏறி 7 மலை இறங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் அந்த வீடியோ எடுக்கிறது மட்டும் அந்த டைமில் வந்து கூட்டமாக இருக்குது, அது மட்டும்தான் நான் கவர் பண்ணலை. பட் நெக்ஸ்ட் டைம் வருவேன் ஃபுல் வீடியோ நான் கவர் பண்ணி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் அப்லோடு பண்ணி எல்லாருக்கும். நீங்கள் போகாத பிளேஸ், நீங்கள் போகாத இந்த மாதிரி இந்த மாதிரி கோயிலுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வராதவங்களுக்கும் என்னோடய வீடியோ வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். அது நீங்கள் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கோட நான் காட்ட போகிறேன் நெக்ஸ்ட் இயர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கையோட இந்த மலையை வந்து நாங்கள் இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே பாரு, குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அந்த சந்தில் ஒரு குட்டி பையன் நடந்து போகிறான். அது இல்லாமல் இங்கே பாரு, நானே பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் நிறைய பேர் இப்படிலாம் படுத்திருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் பட் இங்கே வரும்போது ஹெல்ப் லைன் கீழே இருக்காங்களே, அவங்களோட ஃபோட்டோ நம்பரை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எதனால ப்ராப்ளம்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க கீழே. இங்கே வந்து அது ஒன்று, இது மாதிரி டைமில் வந்து மெடிக்கல் கேம்ப்பு ஒரு 3 months 4 months தான் இருக்குல்ல, மெடிக்கல் கேம்ப் அங்கங்கே வச்சுருக்கலாம். இந்த ஸ்ப்ரே மூவு அது மாதிரி டைம்லாம் மெடிக்கல் கேம்ப் அங்கங்கே ஒவ்வொரு மலைக்கு ஒவ்வொருத்தாவும் மெடிக்கல் கேம்ப்பு, தண்ணி இதெல்லாம் இருந்தால் வர பக்தர்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபாக இருக்கும். வனத்துறைக்கு ஒரே ரிக்வஸ்ட், அது மட்டும்தான். அது மட்டும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும், அடுத்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு வந்து எந்த அமௌண்ட்டு தொகை உண்டிகளை காணிக்க போகிறது அது மாதிரி எதுவுமே வாங்கறதில்ல. ஒரு சிறப்பான பயணம். ஏன்னா இந்த இந்தியா வேர்ல்டில் எங்கேயோ எவ்வளோ தூரம் பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாம் பணக்காரங்க, முக்கால்வாசி பணக்காரங்களாம் இருக்காங்கல்ல. இது மாதிரி கோயிலுக்கு வரணும்னா நீ 7 மலை ஏறி கடந்து வந்தால் மட்டும்தான் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்க முடியும். மேலே சிவன் இருக்கார்ல, சிவன் அப்பன், அவனை பார்க்குறதுக்குன்னா நீங்கள் காசு பண்ணலாம் இங்கே தேவையே இல்லை. நம்மளோட நம்பிக்கை சிவன் வந்து உனக்கு பார்க்கணுன்னு முடிவு பண்ணால் நீ எந்த ஸ்டேட்டு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த மலையை ஏற வச்சுருவார். அவ்வளோ சக்தி வாய்ந்த சிவன். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டட். 3 பேர் தான் இந்த பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சடனாக பிளான் பண்ணி 10 பேராக இந்த ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணது அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் தான். இங்கே வந்து உண்மையாக சொல்லுனா ஃபஸ்ட்டு மலை வந்து எனக்கு ஏறதோட இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப கஷ்டம், கால் வந்து ரொம்ப வலி. உண்மையாக சொல்லணும்னா எப்படா போய் சேருவோம் அப்படின்னு நினச்சிட்டு முடியவே இல்லை, அவ்வளோ கஷ்டமானது. அங்கங்கே உக்காந்து உக்காந்து உங்கள் பார் எவ்வளோ பக்தர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க, ஒருபடியாக வந்து சேர்ந்துட்டு அந்த கீழே ஒன்று இருக்குல்ல, இது போகிறதுக்கே எனக்கு ஒரு 5 minutes ஆச்சு. அது இல்லாமல் இங்கே வர பக்தர்களுக்கு ஒன்று என்னோடய முக்கியமான ஒரு வேண்டுகோள், இந்த கம்பு எடுத்துகிட்டு வரீங்கள, உண்மையாக சொல்லுங்கள், இந்த கம்பு நம்மளுக்கு 14 மலை ஏறி இறங்குறதுக்கு ஒரு ஏறக்குறைய 12 மணி நேரம் 13 மணி நேரம் யூஸ் ஆகிற ஒரு குச்சியை அப்படியே தூக்கி போட்டு போகிறீங்க டஸ்ட்பின் மாதிரி. அது எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருக்கிற சாமிக்கு வச்சு வணங்கி நான் நல்லபடியாக இந்த பயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இதுக்கு உதவியாக இருந்த உனக்கு நன்றி,
இந்த கம்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பொறுமையாக எடுத்து வச்சுட்டு போகலாம். அது இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. உன்னோட காசு நீங்கள் பஸ்ஸில்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உனக்கு பெருமையாக நினைப்பாங்க. கோயம்புத்தூர் சைடு இதெல்லாம் கோயம்புத்தூர் சைடு தருமபுரி சைடு சேலம் சைடெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உனக்கு பெருமையாக பார்ப்பாங்க தெரியுங்களா. வெள்ளிங்கிரி மலையை வந்து அவளை கஷ்டமான மலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பையன் வந்திருக்கான் அப்படின்ட்டு சந்தோஷத்தான் படுவாங்க. அவளை ஆச்சரியமாக பார்ப்பாங்க நம்மளே இந்த கம்பு எடுத்துகிட்டு போனால். ஆனால் உண்மையாக நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோதான் ஆச்சரியமாக எல்லோரும் கேட்டாங்க, தம்பி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, தம்பி எப்படி இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு 50 பேராவது எங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க பஸ்ஸில் போகும்போது இந்த கம்பு எடுத்துகிட்டு போகும்போது. நைட்டு தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் எங்களை நிறைய பேர் கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயணம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு அனுபவம், அதெல்லாம் ஒரு நிறைய பேர் கேட்டாங்க பஸ்ஸில் போகும்போது இந்த கம்பு எடுத்துகிட்டு போகும்போது. இங்கே பாருங்கள், இந்த சாமிகிட்ட வந்து வச்சு நான் வேண்டி நல்லபடியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். அதில் டேட்டு டைம் இத்தனை ஹவர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணேன் இந்த நாளில். இங்கே பாரு, டஸ்ட்பின் மாதிரி தூக்கி போட்டு போயிருக்காங்க. அது அவங்களுக்கே ஒரு நியாயமாக இருக்க தெரியும் சொல்லுங்களா. யூஸ் ஆகிற வரைக்கும் யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போகிறாங்க. அது மாதிரி எதுவும் பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. உன்னோட கோல், உனக்கு உதவியாக இருந்த 14 மணிக்கு உதவியாக இருந்த ஒரு கோலை வந்து கம்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உன்னோட ஃபேமிலிக்கு அது உன்னோட வீட்டு கோயில் பூஜையில் எடுத்து பூஜாரியில் வச்சு வணங்குங்க, உனக்கு நல்லதாக இருக்கும். அது இறங்கிட்டு கீழே வந்து அம்மன், ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் அம்மன், மனோமணி அம்மன், அதை வந்து நம்ம வணங்குகிறோம். ஏன்னா இந்த நல்லபடியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று இருக்குல்ல தாம்பரை வடிவில், அதில் காசு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. காசு அப்படியே வச்சா ஒட்டுமா, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வச்சு பார்க்கலாம் ஒட்டுதான்ட்டு. இது நம்ம எப்படி சுற்றி பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரே கல், ஒற்றை கல்லால் உருவாக்கியிருக்காங்க. அப்படியே எடுத்து போய் எவ்வளோட்டு தூண் இருக்குது பார்த்தீங்களா, தாமரை, அதுக்கு நவகிரக மாதிரி, இது பேர் என்னன்னு தெரியல, நவகிரக மாதிரி எவ்வளோ அற்புதமான ஒரு கல்லில் தாமரை வடிவில் செதுக்கியிருக்காங்க. அந்த சிற்பங்கள்லாம் வேறு லெவல். அப்புறம் இந்த வனத்துறைக்கு, தமிழ்நாடு வனத்துறைக்கு ஒரு மிக்க நன்றி. இங்கே வந்து தீப்பெட்டி வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் இது எதுவுமே அலோடு இல்லைனா, பட் நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பயணம் வந்து எனக்கு ஒன்று சிறப்பாக முடிஞ்சிச்சு. இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சித்தர்கள், சித்தர்கள்னு சொல்லுவாங்க சிவனடிகார்கள், சித்தர்களும் இருக்காங்க அந்த காலத்தில். இந்த மலையில் வந்து சித்தர்கள் அங்கங்கே இருப்பாங்களாம், அதை நம்மளுக்கு கண்ணுக்கு யாரும் தெரியல. பட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அவளை பார்த்துருந்தா. அது இல்லாமல் நம்ம விநாயகர், நம்மளோட முதல் கடவுளான விநாயகரை வந்து வணங்கிட்டு, உண்மையாக சொல்லணுன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் நாம் எங்கேயுமே பார்க்காம எந்த காசு 1 ரூபா 10 ரூபா வாங்கலை. இங்கே தண்ணி ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே 24/7 தான். இந்த நாளில் இன்றைக்கி போகும்போது லைனில் நிற்கிறாங்க சாப்பாடுக்கு, அவ்வளோ பேர் போய் பார்க்கலாம் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர். எனக்கு இன்னொரு வருத்தம்னா இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் உள்ள கோயிலுக்குள்ளே போகலை. ஏன்னா நான் வர டைமில் வந்து கோயிலை வந்து க்ளோஸில் இருக்குது, அதனால் வந்து ஒழுங்காக நம்ம பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் வருவோம் ஃப்ரீ டைமில் வந்து, சாட்டர்டே சண்டேல வரக்கூடாது, ஃப்ரீ டைமில் வந்து ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணி லைவ் வீடியோ போடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வரோம். அது இல்லாமல் இங்கே ஏறி வந்த பக்தர்கள் பார்த்தீங்களா சொர்க்கம் மாதிரி தூங்குறாங்க. அப்படியே தூக்கினா சொர்க்கம், நம்ம ஏசி ரூமில் வச்சு படுத்து தூங்குவாங்கள்ல அது மாதிரி ஒரு தூக்கம் வந்து இந்த கீழே வந்து படுத்தேன்னா அப்படி தூக்கம் வரும். அவ்வளோ கஷ்டம் இருக்கும் கை கால் எல்லாமே. நல்லபடியாக திருப்தியாக இந்த பயணத்தை வந்து எந்த 10 பேருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ, இந்த ஃபஸ்ட் டைம் தான் இந்த மலைக்கு ஏறியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா ஃப்ரெண்ட்ஸோட என்ன நிறைய பேர் கூப்பிட்டுட்டு போகலாமா. இது வந்து சாப்பாடுக்கு லைன், இங்கே வந்து சாப்பாடு சொல்லவே இல்லை, அவ்வளோ சுவையான அவ்வளோ டேஸ்டான சாப்பாடு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நீங்களும் இங்கே சாப்பிட்டு அன்னதானம், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் சொல்லுவாங்களே, அதை எல்லாமே பார்த்து வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அவர் இந்த திருப்தியாக இந்த கோயிலை வந்து நம்ம திருப்தியாக இந்த பயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் பார்த்துட்டு இந்த மலையில் ஃபுல்லாக ஒரு சிறப்பு பயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ட்ராவல் விஜய், ஐ லவ் யூ, பாய்.